மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். டெக்னாலஜியால் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் முதல் விஷயம் இந்த ரோபோட்ஸ். ஆனால் டெக்னாலஜியால் ஒரு மனித இனத்தையே உருவாக்க முடியுமா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. முடியும்னு சொல்லியிருக்காங்க பெர்லினில் தளமாக கொண்ட எக்டோலைஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பகுதியை இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சரோகசி டெஸ்ட் பேபிஸ்ன்னு மாற்று வழியும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு சுமார் 3 லட்சம் பெண்கள் இந்த ப்ரெக்னன்சி சிக்கலால் உயிரிழக்கிறாங்களாம். இது எல்லாத்துக்குமே மொத்தமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க, ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் வூம்ப், அதாவது செயற்கையான முறையில் கருப்பையை தயாரித்து அதில் இருந்து குழந்தைங்களை உற்பத்தி பண்ணிருக்காங்களாம் இந்த எக்டோலைஃப் அப்படிங்கிற நிறுவனம். கூடவே குழந்தைய அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஹேர் கலர், ஐ கலர், அப்புறம் ஹைட், வெயிட், இன்டெலிஜென்ஸ், குழந்தை என்னென்ன குணாம்சத்தோடு இருக்கணுங்கிறது முதற்கொண்டுமே பேரண்ட்ஸால் டிசைன் பண்ண முடியுமா. குழந்தை 1 மாசத்துலேருந்து 9 மாசம் வரைக்கும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்கிறத கண்காணிக்கவும் முடியுமா. இப்போ கண்டுபிடிக்கிற இந்த இயந்திரத்தினால ஒரு வருஷத்துக்கு 8000 செயற்கையான குழந்தைகளை உருவாக்க முடியுமா. இதனால என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, ஃபியூச்சரில் எந்த ஒரு தம்பதியுமே நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு இயங்கவே மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விலங்குகளை தான் செயற்கையாக உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அதே மாதிரி செயற்கையாக குழந்தைங்களையும் உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில தான் இப்போ எக்டோலைஃப் நிறுவனம் இறங்கியிருக்காங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டை கொடுத்து ஒரு வீட்டை உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கோன்னு சொன்னால் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவோம், அதை பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக கட்டுவோம். இதே மாதிரி உனக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எந்த தாய் தகப்பன் தான் நம்ம குழந்தை பெஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துருச்சுன்னா, எல்லா குழந்தைங்களுமே பலசாலியாக இருந்துருச்சுன்னா, எல்லாமே ஹை இன்டெலிஜென்ஸோடு இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும், இதில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இயற்கைக்கு மாறாக நடக்கிற எல்லாமே ஆபத்தா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்கள் மனசில் எழக்கூடிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்வாதிகா ரங்கராஜன். நன்றி.